வணக்கம் நண்பர்களே, வைகரை கண்ணன். ஒருத்தர் அடுத்தவங்க மனசில் இடம் பிடிக்கும்படியாக வாழ்ந்தார்னா அந்த வாழ்க்கை எப்படி ருசிக்கும் தெரியுமா? அப்படி மூன்று புரட்சியாளர்கள் மனசில் இடம் பிடிக்கும்படி நடந்து கொண்ட ஒரு சம்பவம் குறித்து தெரிந்து கொள்வோம். பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் மூன்று புரட்சியாளர்களும் தூக்கு மேடை நோக்கி அழைத்து செல்லப்படுகிறார்கள். அப்போது அந்த சிறையில் சக சிறை கைதிகள் 3000-க்கும் மேற்பட்டோர் உரத்த குரலில் இன்குலாப் சிந்தாபாத் என்று முழக்கமிட்டு அந்த மூன்று வீரர்களையும் வழி அனுப்பி வைக்கின்றனர். பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் மூவரும் சக சிறை கைதிகளை பார்த்து புன்னகித்தபடியே அவர்களை கடந்து செல்கிறார்கள். மூவரையும் தூக்கு மேடையில் ஏற்றினார்கள். மூவருக்கும் தூக்கு கயிற்றை கழுத்தில் மாட்டினார்கள். பகத்சிங்கை தூக்கிலிட அழைத்தார்கள். அப்போது பகத்சிங் இன்குலாப் என்று வீரம் முழக்கமிட்டார். ராஜகுருவும் சுகதேவும் சிந்தாபாத் என்று முழக்கமிட்டனர். பகத்சிங் தூக்கிலிடப்பட்டார். ராஜகுரு தூக்கிலிட அழைக்கப்பட்டார். ராஜகுரு இன்குலாப் என்றார். சுகதேவ் சிந்தாபாத் என்று முழக்கமிட்டார். இறுதியாக சுகதேவ் அவர்களை தூக்கு கயிற்றை மாற்றி தூக்கிலிட்டார்கள். அப்போது சுகதேவ் இன்குலாப் என்று முழக்கமிட்டார். சிந்தாபாத் என்று முழக்கமிட அங்கே பகத்சிங்கும் ராஜகுருவும் உயிருடன் இல்லை. இந்த சூழ்நிலையை புரிந்து கொண்ட தூக்கு தண்டனையை நிறைவேற்றக்கூடிய அந்த சிறை காவலாளியே சிந்தாபாத் என்று வீரம் முழக்கமிட்டு தூக்கு தண்டனையை நிறைவேற்றினார். சக ஊழியர்களிடம் கண்ணீர் மல்க மனம் நெகிழ்ந்து கூறினாராம். எத்தனையோ சிறைச்சாலைகளில் எத்தனையோ சிறை கைதிகளை தூக்கு தண்டனை நிறைவேற்றியிருக்கிறேன். வாழ வேண்டிய வயதில் உள்ள இந்த இளைஞர்கள் மூவருக்கும் இப்படி நான் தூக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டிய ஒரு அவலம் எனக்கு நேர்ந்து விட்டதே என்று கூறி கண்ணீர் மல்கினாராம். அன்பர்களே, நாமும் மனசில் இடம் பிடிப்போம். நன்றி.